இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த கட்டணத்திற்குள்ளதாக கடந்து சென்றாலும் ஆராதனைக்கென்று தொழுகைக்கென்று கிறிஸ்துவின் சபை என்று சொன்னாலோ, பெந்தெகோஸ்தே என்று சொன்னாலோ, சிஎஸ்ஏ என்று சொன்னாலோ, லூதரன் என்று சொன்னாலோ, கத்தோலிக்கம் என்று சொன்னாலோ, முழுமையாக சுவிசேஷத்தை சொல்லுகிறோம் என்று சொல்லுகிற முழு சுவிசேஷ சபை என்று சொன்னாலோ, பாதியாக சொல்லுகிறவர்களோ, அரைகுறையாக சொல்லுகிறவர்களோ, முக்கால் சுவிசேஷம் சொல்லுகிறவர்களோ, எப்பேற்பட்ட பலகைகளை கொண்டிருக்கிற கட்டடத்திற்குள்ள போகும் பொழுது முதலாவது நாம் பார்க்கிற ஒரு வசனத்தை நாம் முன்னதாக கவனிப்போம். சங்கீதம் 96:9 அவர்கள் மையமாக கூடுமான அளவுக்கு எல்லா இடங்களிலும் இந்த வசனங்களை எழுதுவது வழக்கமாக இருந்தது. 96:9 பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி அதை மிக விஸ்தாரமாக அவர்கள் எழுதி வைத்திருப்பதை நாம் கவனித்திருப்போம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நீதி, ஒரு வசனம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதே நாம் கவனிக்கிறோம். எது பரிசுத்த அலங்காரம், எப்படி நாம் தொழுது கொள்ள வேண்டும், ஏன் பரிசுத்தமாக தொழுது கொள்ள வேண்டும், ஏன் பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று அநேக கேள்விகள் நாம் எழுப்ப வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் உண்டு. ஏன் நாம் தொழுக வேண்டும், தொழுது கொள்ள வேண்டியது அவசியம் உள்ளதா, எப்படி நாம் தொழுது கொள்ள வேண்டும், பயத்தோடு பக்தியோடு நடுக்கத்தோடு தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதாகமம் சொல்கிறது. நமக்கு ஏன் நாம் பயப்பட வேண்டும், ஏன் பக்தி இருக்க வேண்டும், எதற்காக நாம் நடுக்கத்தோடு இருக்க வேண்டும், இதெல்லாம் ஒரு தொடராக இந்த நாளிலிருந்து நாம் துவங்க இருக்கிறோம். இதுவரைக்கும் கடந்த 8 வாரங்களில் மலை பிரசங்கத்தை குறித்து நாம் தொடராக பார்த்து முடித்திருக்கிறோம். இப்பொழுது தொழுகையை குறித்து எப்படியாக பரிசுத்த அலங்காரம் என்று சொல்லி என்ன சொல்கிறது, வேதாகமம் என்ன எதிர்பார்க்கிறது, தேவன் எதை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி அதை குறித்து நாம் விஸ்தாரமாக கவனிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே தொழுகை அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். மிக ஆச்சரியமாக ஒரு வசனம், ஒரு வசன பகுதியை நாம் எடுக்கலாம். தேவனுடைய அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிகிறோம் என்றால், மிக ஒரு நடுக்கம் அல்லது பயம் நமக்கு வருகிறது என்று சொல்லி ஆங்கிலத்திலே ரெவரன்ஸ் என்று சொல்லுவோம். ரெவரன்ஸ் என்று சொன்னால் நடுக்கமான ஒரு பயம், அப்பேற்பட்ட ஒரு பயப்படத்தக்கவர் என்கிறதை நாம் அதை கவனித்துக் கொள்ள முடியும். நாம் ஒருவேளை ஒருத்தரை போய் பார்த்து, ஒரு குடும்பத்தை பார்த்துட்டு நாளைக்கு எங்க வீட்டுக்கு 6 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா அவர்களுக்கு என்ன தோன்றும், ஏன் நாளைக்கு 6 மணிக்கு வர சொன்னாரு, வீட்டுக்கு ஏன் வர சொன்னார், ஏதாவது விசேஷமா, எல்லாரையும் கூப்பிட்டுருக்கிறாரா, இல்லை அவங்க வீட்டுக்கு ஏதாவது பிறந்த நாள் இருக்கிறதா, இல்லை திருமண நாளா, என்ன விசேஷம், ஏன் வர சொன்னார், இதெல்லாம் நமக்கு ஒரு கேள்வி எழும். என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னதோட நாம் நின்று விடுவதல்ல. அப்போ போகிறவர்கள் அந்த காரணத்தை அறிந்து கொண்டு ஏன் போக வேண்டும், எதற்காக போக வேண்டும், எப்படி போக வேண்டும் என்பதை நாம் கவனிக்கிறோம். ஒருவேளை பிறந்த நாள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு கிஃப்டை வாங்கிட்டு போறோம். ஒருவேளை திருமண நாள் என்று சொன்னால் அதற்கேற்ற ஒரு காரியம், நாம் வெறுமைய வீட்டில் இருந்தது போல போய்விடுவதல்ல, அதற்கேற்ற உடைகளோடு அதற்கேற்ற ஒரு முக்கியத்துவத்தோடு நாம் கடந்து செல்கிறோம். தேவன் தன்னை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் அதோடு அவர் நின்றுவிடவில்லை. நாங்கள் எல்லாம் நான் உங்களை படைத்திருக்கிறேன், என்னை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் நின்று விடவில்லை. எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்கிறதை மிக முக்கிய
மகத்துவப்படுத்தி அதை வெளிப்படுத்துகிறதை நாம் கவனிக்க தவறக்கூடாது. யாத்ராகமும் 30வது அதிகாரத்தில் அதற்கான ஒரு அருமையான வரையறையை தேவன் நடுக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் அளவிற்கு சொல்லியிருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். எக்ஸோடஸ் சாப்டர் 30:31 நான் அதை வாசிக்கிறேன். 110வது பக்கத்தில் இருக்கிறது. யாத்ராகமும் 30வது அதிகாரம் 31 அதை நான் வாசிக்கிறேன். நீங்களும் அதை தொடர்ந்து எச்சையாக படிக்க முடியாய், உங்களோடு அதை கவனிக்க முடியாய் கேட்டுக்கொள்வேன். இஸ்ரவேல் புத்திரரோடு நீ பேசி சொல்ல வேண்டியதாவது, உங்கள் தலைமுறை தோறும் இது எனக்கு உரிய பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க வேண்டும். 32வது வசனம், இது மனிதருடைய சரீரத்தின் மேல் வார்க்கப்படலாகாது, இது செய்யப்பட்ட முறையின்படி அவர்கள் வேறொரு தைலத்தை செய்யவும் கூடாது, இது பரிசுத்தமானது, இது உங்களுக்கு பரிசுத்தமாயிருப்பதாக. 33வது வசனம், இந்த முறையின்படியே தைலம் கூட்டுகிறவனும் அதில் எடுத்து அந்நிய மேல் வார்க்கிறவனும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக கடவன் என்று சொல் என்றார். 33வது வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன், இந்த முறையின்படியே தைலம் கூட்டுகிறவனும், அதாவது தேவன் சொல்ல போகிற அந்த ஃபார்முலா படி ஆலயத்துக்கு நாம செய்யறோம், அதே மாதிரி நம்ம வீட்டிலேயே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம், அதே மாதிரி நமக்கு வேறொரு இடத்துல நம்ம பயன்படுத்தி கொள்ளலாமே, அது நல்ல வாசனையா இருக்கு என்று சொல்லி வெளியே செய்கிறவனும். இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன், 33வது வசனம், இந்த முறையின்படியே தைலம் கூட்டுகிறவனும் அதில் எடுத்து அந்நியன் மேல் வார்க்கிறவனும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்பூண்டு போக கடவன் என்று சொல்கின்றார். 34, பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, சுத்த வெள்ளை போடமும் குங்கிலியமும் அல்பான் பிசுனும் ஆகிய கந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சம நிறையாக எடுத்து, இதெல்லாம் மரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பிசின்கள், வெள்ளை பூசில பலவேறு வித்தியாச வித்தியாசமான மரங்களை தேவன் அங்கு குறிப்பிடுகிறார். அந்தந்த இடங்களிலிருந்து வரக்கூடிய சாம்பிராணி போல் இருக்கக்கூடிய அந்த அந்த பிசின், நம்ம இங்கே நிறைய பார்க்குறோம் பஸ்கட்லாம் வித்தியாச வித்தியாசமான கற்கள், அதை வந்து நெருப்பில் போடும் பொழுது எவ்வளோ அழகான மிக அருமையான வாசனை வருகிறதை நாம் அனுபவித்திருக்கிறோம். அங்கே சொல்கிறார், சுத்த வெள்ளை போலமும் குங்கிலியமும் அல்பான் பிசுனும் ஆகிய கந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சம நிறையாக எடுத்து, 35வது வசனம், தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளம் ஏற்றி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசிரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சன்னதியில் வைப்பாயாக, அது உங்களுக்கு மகா பரிசுத்தமாய் இருக்க கடவுது. இந்த தூப வர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறையின்படி உங்களுக்காக செய்து கொள்ளல் ஆகாது. நம்ம வீட்டில் இதே மாதிரி நம்ம செஞ்சு வீட்டில் வச்சா என்ன ஸ்மெல்லாக இருக்கும் அப்படி, நம்ம நமக்கு வேண்டியபடி இந்த முறையின்படி நாம் செய்யக்கூடாது, இது கர்த்தருக்கென்று உனக்கு பரிசுத்தமாக இருப்பதாக. நாம்னா நாம் பழைய பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் இருந்த பொழுது அவர்களுக்கு அந்த வர்ஷிப் தொழுகை எப்படி இருக்க வேண்டும், தனக்கு என்று உரிய ஒரு விஷயத்தை விசேஷமாய் தனக்கானவைகளை தனக்குரியது மாத்திரமே என்பதை அவர் வகை இருக்கிறதை நாம் இங்கு கவனிக்க வேண்டும். 37வது வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன், இந்த தூப வர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறையின்படி உங்களுக்காக செய்து கொள்ளலாகாது, இது கர்த்தருக்கென்று உனக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக, இதற்கு ஒப்பானதை முகருகிறதற்காக செய்கிறவன் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போக கடவன். என்ன ஒரு ஸ்பெசிபிக்கா சொன்னாரு பாருங்க, அதை மோந்து பார்க்கறதுக்கு கூட, அதை முகர்ந்து பார்க்கறதுக்கு கூட, முகர்ந்து பார்க்கறதுக்கு கூட நான் செய்யக்கூடாது, இதற்கு ஒப்பானதை முகர்வதற்காக செய்கிறவன் தன் சடத்தில் இராதபடி அறுப்புண்டு போக கடவன். அப்ப தேவனுக்கு உகந்ததை தேவனுக்கு செலுத்த வேண்டியதை தேவனுக்கு மாத்திரம் செலுத்த வேண்டியதை எந்த இடத்திலும் மனுஷனுடைய இஷ்டத்திற்கு
மனுஷனுடைய உபயோகத்திற்கு மனுஷனுடைய தேவைக்கு மனுஷனுடைய அவசியத்திற்கு அதை மாற்றிக்கொள்வதற்கு எவருக்கும் அதிகாரம் இல்லை. அதிகாரம் இல்லைன்னு சொன்னதோட நிப்பாட்டி விடவில்லை. அவர் அவன் அருக்கொண்டு போக கணவன், நீ அதை செய்யவும் கூடாது, அதை மோந்து பார்க்கறதுக்கும் நீ வீட்டுல இடம் கொடுப்பதற்கும் உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுகிறார். இப்ப தேவனை தொழுது கொள்வதற்கு, அவர் தொழுது கொள்வதற்காக நம்மை படைத்தது மாத்திரமல்ல, அழைத்தது மாத்திரமல்ல, எப்படி செய்ய வேண்டும், எதெல்லாம் செய்யக்கூடாது, எப்படியெல்லாம் நான் செய்ய வேண்டும் என்கிறதை இவ்வளவு பர்ஃபெக்டாக அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ அவர் ஏறெடுக்கிற அந்த தொழுகை தரமான தொழுகையாய், அர்த்தமுள்ள தொழுகையாய், உண்மையான தொழுகையாய் இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தொழுகை என்பது நாம் பெற்றுக்கொள்வது அல்ல, நாம் கொடுக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் வந்து முழு இருதயத்தோடு, உத்தம இருதயத்தோடு, தரமான இருதயத்தோடு தேவன் எனக்கு செய்த நன்மைகள், தேவன் எனக்கு கொடுத்த கிருபைகள், தேவனுடைய வாழ்க்கையில கொடுத்த எல்லா சௌகரியங்களுக்காக, சுகத்திற்காய், பலத்திற்காய், நன்மைகளுக்காக, எல்லாவற்றிற்காய் முழு இருதயத்தோடு நாம் அவரை துதிக்கிறோம், அவரை வாழ்த்துகிறோம், அவரை தொழுது கொள்கிறோம். அது கொடுக்கிறதா இருக்கிறது. முழு சரீரமும் முழுமையுமாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் அவரை தொழுது கொள்கிறோம். ஏதோ இங்க உட்கார்ந்துருக்கிறோம், ஊர்ல உள்ள காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருப்பதல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு, நம்ம உடனே போயிடணும் அப்படிங்கிறதுக்காக அல்ல, ஏதோ ஒரு முக்கியத்துவத்திற்காக கூடுவதல்ல. தேவனை தொழுது கொள்ளும்படியாக முழுமையாய் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டிய இடத்திலே தேவன் எதிர்பார்க்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை தொழுது கொள்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உடனே இந்த தொலைக்காட்சியில பாட்டு கற்றுக் கொடுக்குறாங்க சொல்லுவாங்க, ஹெட் வாய்ஸ் அப்படின்னு. உங்க தலையிலிருந்து நீ குரலை எடு அப்படின்னா அது கீச்சு குரலா எடுக்கணும். உள்ளத்தை வயிற்றுல இருந்து எடு அப்படின்னா அதோடைய பேஸோட வரும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்துன்னா உடனே கட்ட கட கட்ட குரல்ல ஜபிக்கிறது நல்ல. உள்ளத்தின் ஆழத்துல இருந்துன்னா உண்மையான இருதயத்தோடு, உண்மையான இருதயத்தோடு, முழுமையான இருதயத்தோடு, உணர்வோடு. இருதயத்திலிருந்து இருதயத்திலிருந்து எப்படி வரல, உணர்வு. தேவன் எனக்கு எதை செய்தார், எப்படி செய்தார், நான் ஒன்றும் தகுதி இல்லாமல் இருக்கும் பொழுதே என்னை இவ்வளவு மேன்மைப்படுத்தி இருக்கிறாரே, இவ்வளவு நன்மையா என்ன வச்சிருக்கிறாரே, எவ்வளவோ தகுதி உள்ளவனதான் வர முடியாத அளவு இருக்கும் பொழுது என்னை தேவன் தகுதிப்படுத்தி இருக்கிறாரே என்று சொல்லி உள்ளத்தை உணர்ந்து அறிந்து புரிந்து நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்பிற்காக நான் தேவனை துதிக்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தொழுகையை குறித்து கொடுத்த முக்கியத்துவத்தை ஒரு வசனத்திலே நாம் வாசிக்கலாம். யோவான் 4:20-24 வாசிங்க. யோவான் நான் புதிய பாட்டில் 129 பக்கம், ஜான் சாப்டர் 4:20-24 20-24 வாசிங்க. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரியே நான் சொல்கிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இந்த வசனத்தை நாம் அடிக்கடி வாசிப்போம். ஒரு இதுல உள்ள முக்கியத்துவத்தை அல்லது தொழுகையின் அவசியத்தை இந்த வசன பகுதி எவ்வளவு அதிகமாய் வலியுறுத்துகிறது என்கிற ஒரு சின்ன ஃபார்முலாவை நான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பித்த வசனம் எதுல இருந்து? 21
இருபத்தி ஒன்றுல இருந்து அவர் பேச ஆரம்பிக்கிறார். அதற்கு இயேசு என்று தொடங்கி 24 முடிய, அதாவது 21, 22, 23, 24 நான்கு வசனங்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்கியங்கள் நான்கு வசனங்கள் அடங்கி இருக்கிறது. இந்த நான்கு வசனங்களுக்குள்ளே தொழுகை என்கிற வார்த்தை மாத்திரம் எத்தனை தடவை வருதுன்னு என்னங்க பார்ப்போம். தொழுகை என்கிற வார்த்தை மாத்திரம் எத்தனை தடவை வருது? ஒன்னு வரல விடுவோம், நான் வாசிக்கிறேன், நீங்க வரல விடுங்க. அதற்கு இயேசு ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையில மாத்திர இஸ்ரேல் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் ஒன்று காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள் இரண்டு, நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம் மூன்று, ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் நான்கு, பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் இது ஐந்து, அது இப்பொழுதே வந்திருக்கிறது, தம்மை தொழுது கொள்கிறவர்கள் ஆறு, இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஏழு, ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்கிறார்கள். எட்டு முறை இந்த நான்கு வசனத்துல தொழுகையை குறித்து வரக்கூடிய அந்த விஷயத்தை கவனிச்சீங்கன்னா எவ்வளவு, நான் ஜஸ்ட் ஒரு தம்புரோலா நான் இம்பார்ட்டன்ஸை வார்த்தையின் மூலமாக நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். எட்டு முறை இயேசு கிறிஸ்து அதை சொல்கிறார். மொத்தமா 20 வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா 10 முறை வரும், ரெண்டு முறை மேலே அந்த பெண் சொல்லி முடிப்பார், 10 முறை இதுல கொடுக்கப்படுகிறது. 10 தடவை வந்திருக்கிற முக்கியத்துவம் அப்படின்னு சொல்ல வரல, எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை முதலாவது நாம் கவனிக்க வேண்டும். எப்படிப்பட்டவர்களாய் தொழுது கொள்ள வேண்டுமா? உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்களை பிதாவானவர் விரும்புகிறார். அதாவது தொழுகை என்பது உண்மையாய் இருக்க வேண்டும் என்கிறதை அங்கு வலியுறுத்துகிறார் இயேசு கிறிஸ்து. 23 வசனத்துல பாருங்க, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள். அதுதான் நமக்கு தொழுது கொள்வது இம்பார்ட்டன்ட் அல்ல. Worship is not important. What is important? How do you worship? How truthful is your worship? உங்களுடைய தொழுகை எவ்வளவு உண்மையா இருக்கிறது என்பது அவசியமா இருக்கிறது. தேவன் 24 வசனத்துல பாருங்க, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அங்க அந்த வித்தியாசத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 1 பேதுரு 2 அதிகாரம் 5 வசனத்தை மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிகற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கூட்டப்பட்டு வருகிறீர்கள். எப்படி இருக்கிறோம் கிறிஸ்தவர்களாக? கிறிஸ்துவின் சரீரத்தில் சேர்க்கப்பட்ட நாம் எல்லாம் ஜீவனுள்ள கற்களாக ஆவிக்கு ஏற்ற ஒரு மாளிகையாக நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். ஏன் அப்படி கட்டப்பட்டிருக்கிறோம்? ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கு ஏற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கு ஏற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இப்ப நீங்களும் நானும் தொழுது கொள்வதற்கு தொழுது கொள்ள வேண்டும் என்று நாம் கட்டப்படுகிறோம். எப்படி நாம் தொழுது கொள்ள வேண்டுமா? ஆசாரியர்களை போல பலிகளை நாம் ஏறெடுக்கிறோம். ஆசாரியர்கள் எப்படி ஏறெடுக்கிறார்கள் என்று வகை அறுக்கப்பட்டதோ அப்பேற்பட்ட ஒரு உத்தமத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய், உத்தமத்தை இருதயத்திலே வைத்தவர்களாய், ரெவரன்ஸை பயத்தை நடுக்கத்தை இருதயத்திலே தாங்கினவர்களாய் தேவனுக்கு முன்பதாக உண்மையாய் நாம் தொழுகையை ஏறெடுக்க அவசியப்படுகிறோம். உண்மையாய் தொழுகை அப்படின்னு சொன்னா வேற என்ன தொழுகை இருக்கு? உண்மையாய் தொழுது எல்லாமே உண்மைதானே? நிச்சயமா வித்தியாசத்தை வேதாவும் நமக்கு காண்பிக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15:8-9 வாசிங்க. Matthew 15:8-9 Matthew 15:8-9 உண்மையான தொழுகையை அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால்
மனிதர்கள் தங்களுடைய கட்டளைகளை சேர்த்ததுனாலே அந்த தொழுகை எப்படிப்பட்ட தொழுகை என்று சொல்லப்படுகிறது? வீணான ஆராதனை என்று சொல்லப்படுகிறது. வீணான ஆராதனை என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது ஒரு வகையான தொழுகையை பாருங்க, அப்போஸ்தலர் 17 அதிகாரம், அப்போஸ்தலர் 17:22-23, Acts chapter 17:22-23. இங்கேயும் ஒரு வகையான ஆராதனை ஏற்படுகிறது. இது என்னன்னா அறியாமல், அதாவது உதாசீனமாய் நம்ம செய்யணும், அவ்வளவுதான். யாரையும் விட்டுறக்கூடாது. சில வீடுகளில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய படம் போட்டிருப்பாங்க, எல்லா படத்தையும் வச்சிருப்பாங்க. இது அந்த தெய்வம், இது இந்த தெய்வம், இது ஊர்பட்ட தெய்வம், இந்த குல தெய்வம், இது எங்கள் அப்பா தெய்வம், இது அம்மா தெய்வம், இது எங்க தாத்தா மறிச்சு போனார்கள் அவரு தெய்வம், இது எங்க சின்ன வயசுல எங்க குழந்தை, எங்க மூத்த குழந்தை இறந்து போச்சு அதனால அதுவும் தெய்வம், எல்லா தெய்வம் பிளஸ் இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் எல்லாரையும் பக்கத்துல வச்சு எல்லாத்துக்கும் ஒரு கும்பிடு, யாரையும் பகிர்ச்சிக்க வேண்டாம். அப்ப உண்மையான தெய்வம் எது தெரியாமல் உதாசீனப்படுத்துகிற ஒரு ஆராதனை இது. இரண்டாவது வகையை பார்க்க முடியும். அடுத்தது கொலோசியர்கள் நிருபம் 2:23 வேறொரு வகையை அந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். கொலோசியன்ஸ் 2:23 276 பக்கம். இங்கே மூன்றாவது ஒரு வகையை பார்க்கிறோம். இது என்னன்னா சுய இஷ்டமான ஆராதனை, நமக்கு இஷ்டப்பட்டபடி. பைபிள் என்னன்னு சொல்லிட்டு போட்டோம், அது அந்த காலத்துல எழுதுனது 2000 ஆயிடுச்சு, அவங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம இப்போ சொபிஸ்டிகேட்டட் லைஃப்ல இருக்கிறோம், நம்ம வந்து டெக்னாலஜிக்கல் ஃபீல்டு லைஃப்ல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த காலத்துல வாழ்ந்தவர்களுக்கு என்ன தெரியும்? அதனால நம்ம வசதிக்கு ஏற்ப, நமக்கு இஷ்டப்பட்டபடி, எது நமக்கு சந்தோஷமா இருக்கோ, நம்ம கலாச்சாரத்துக்கு ஏற்ப, நமக்கு பிடித்தது போல, நம்முடைய ஜனங்களுக்கு ஏற்றாறு போல, இப்ப இருக்கக்கூடிய மென்டாலிட்டிக்கு போல, இப்ப இருக்கக்கூடிய யூத்தெல்லாம் கவர் பண்றது மாதிரி இப்படி எல்லாம் செஞ்சோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறது சுய இஷ்டமான ஆராதனை. ஏன்னா அவங்க வந்து யூத்தை கவர் பண்ணணும், இவங்களை விட்டுறக்கூடாது, நம்ம கொள்கை போனாலும் பரவாயில்லை, இவங்களை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் கொள்கையை சேர்த்துக் கொள்வது, அது சுய இஷ்டமான ஆராதனை. நீ ஒரு கொள்கையை ஆரம்பிச்சு உனக்குன்னு ஒரு பிரிவை நீ வச்சிருந்த, கரெக்ட். ஆனா அந்த கொள்கையில மற்றவர்களுடைய கொள்கையில ஈர்க்கப்படுறதுனால தன்னுடைய கூட்டத்தால் அங்க போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவர்களுடைய கொள்கைகளை இவர்கள் தனியாக சேர்த்து வைத்துக் கொண்டு இவர்கள் ஒரு பக்கம் ஒரு கூட்டத்தை நடத்துவது. தனி பிரிவே முதல்ல அங்கீகரிக்கப்படாத ஒன்று. அந்த பிரிவிலையும் அவர்கள் இன்னொரு பிரிவை வைத்துக் கொண்டு ஜனங்களை தங்கள் வசம் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சுய இஷ்டமான ஆராதனையை இங்கு நாம் பார்க்க முடியும். அப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் உண்மையும் உள்ள ஒரு வகையான ஆராதனை அல்லது தொழுகை, ஏற்றுக்கொள்ளப்படாததும் பொய்யானதுமான ஒரு தொகை ஒரு தொழுகை. இரண்டு பிரிவுகளை நாம் கவனிக்க முடியும். ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் உண்மையும் வேதத்தின்படி, இன்னொன்று வேதத்தின்படி ஏற்றுக்கொள்ளப்படாததும் பொய்யானதுமான தொழுகையை நாம் கவனிக்க முடியும். துரதிருஷ்டவசமாக துவக்கத்திலேயே முதல் பிள்ளை காயின், அவன் தேவனுக்கு எதிராக அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் தவறான ஒரு தொழுகையை ஏறெடுத்தது நிமித்தமாய் அவன் பாவத்திற்குள்ளாக கடந்து சென்றான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சொல்லப்படாததை முறையாக செய்ய வேண்டியதை செய்யாததினாலே, எப்படி செய்யப்பட வேண்டும் என்கிறதை பின்பற்றாததினாலே அவன் பாவத்திற்கு உள்ளானான். So the very first incorrect worship has led to sin. தவறான ஆதியிலேயே தவறான
தவறாக முறையில்லாதபடி செய்த ஒரு தொழுகையானது பாவத்திற்கு உள்ளாக நடத்தினது என்பதை நாம் அறிகிறோம். தோட்டத்தை விட்டு வெளியே வரட்டப்பட்டான். அவன் சந்ததி முழுவதுமாய் தேவனுக்கு விரோதமாய் கடந்து சென்றது. இன்றைய வரைக்கும் காயின் வழிகளை பின்பற்றுகிற அநேக கூட்டத்தார் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எப்பொழுது மனிதர்கள் தேவனை ஒதுக்குகிறார்களோ, தேவனுடைய வார்த்தைக்கு பின்பற்றாமல் மாற்றுகிறார்களோ, அப்பொழுது தேவனை அவர்கள் இழந்து விட்டார்கள். அப்பொழுது பாவம் அவர்களை பின்தொடர்கிறது, பாவம் அவர்களை பற்றி கொள்கிறது. தேவன் அது படையற்பாட்டில் பார்த்தோம் இல்லையா, யாத்திரா 30வது அதிகாரத்தில் இதை செய்ய வேண்டியதை இப்படித்தான் செய்ய வேண்டும், இதை உனக்காகவோ உன்னுடைய மோந்து பார்த்துக்கிறதுக்காகவோ, உன்னுடைய வீடு சந்தோஷமா இருக்கணும், உன்னுடைய வீட்டிலே அந்த ஸ்மெல்லை நான் கொண்டு வந்து விடுவேன் என்று சொல்வதற்காகவோ யார் மேலையும் நீ பூசிக்க கூடாது. அப்படி செய்தால் அவன் அறுப்புண்டு போக கடவன். எவ்வளவு தனக்கென்று தன்னுடைய ரெஃபரன்ஸ் அவர் வைத்திருக்கிறார். தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஏதோ அவர் ஆசைப்பட்டுட்டாரு. போன போக்குல நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு அவர் அப்படியே ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரம் ரெண்டு அல்லேலூயா சொல்லிட்டு ரெண்டு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நம்ம வந்துடுவோம் அப்படின்னு இல்லை. தொழுகை என்பது அதற்கு ஒரு வரையறையை வைத்திருக்கிறார். எப்படி தொழுது கொள்ள வேண்டும், ஏன் தொழுது கொள்ள வேண்டும், எந்த வகையிலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறதை அவர் வகையறை அறுத்திருக்கிறதை நாம் பின்பற்றி உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். இதை குறித்து ஒவ்வொரு முறையும் தேவன் எச்சரிக்கிறதை நாம் வாசிக்க வேண்டும். ஏசாயாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6-9 முடிய வாசியங்கள். ஏசாயா 2:6-9 முடியும். யாக்கோபின் வம்சத்தராகியனுடைய ஜனத்தை கை நெகிழ்ந்து அவர்கள் கீழ் திசை திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தரை போல் நா காக்கிறவர்களாயிருந்து அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்களே. அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை. அவர்கள் தேசம் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் ரதங்களுக்கும் முடிவில்லை. அவர்கள் தேசம் விக்கிரங்களாலும் நிறைந்திருக்கிறது. தங்கள் கைகளின் கிரியையையும் தங்கள் விரல்கள் உண்டு பண்ணினதையும் பணிந்து கொள்கிறார்கள். சிறியவனும் குனிகிறான், பெரியவனும் பணிகிறான். ஆகையால் அவர்களுக்கு மன்னியாது இருப்பேன். இங்கு விக்கிரக ஆராதனை குறித்து சொல்லப்படுகிறது. இப்ப நாம வந்து கிறிஸ்தவர்களாக இருப்பதனால விக்கிரகத்தை வணங்குவதல்ல, அதனால அந்த ஒரு சப்ஜெக்டை விஸ்தாரமாக நான் பேசாமல் உண்மையான தேவனை தொழுது கொள்கிறேன் என்று நினைத்துக் கொண்டு தவறான முறையில் இருக்கக்கூடிய அந்த போதனைக்கு உள்ளதாக நான் இந்த நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமா ஒரு விக்கிரகத்தை வைப்பதற்கு, இயேசு என்று சொல்லி ஒரு படத்தை வைப்பதற்கு அனுமதி இல்லை. சிலுவையை தொட்டு கும்பிடுவதற்கு அனுமதி இல்லை. சிலுவையை மாட்டிக்கொண்டு அதனை பார்த்து ஜெபிப்பதற்கு அனுமதி இல்லை. தேவன் என்று சொல்லி, பிதா என்று சொல்லி, இயேசு என்று சொல்லி, பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி ஒரு பொருளை வைத்துக் கொண்டு, ஒரு படத்தை வைத்துக் கொண்டு, ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பிடித்த ஒரு சொரூபத்தை, எப்படிப்பட்ட ஒரு காரியத்தையும் முக்கியத்துவம் கொடுத்து அதை பார்த்து ஜெபிப்பதற்கோ அதை வழிபடுவதற்கோ வேதத்திலே கிறிஸ்தவர்களுக்கு எவருக்கும் இடம் இல்லை. அது விக்கிரக ஆராதனை, அது சாபத்தை கொண்டு வருகிறது. அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதாமம் தெளிவாய் சொல்கிறது. அப்போ தேவனை தொழுது கொள்ளணும் என்று நினைத்துக் கொண்டு தவறாக தொழுது கொள்ள முடியுமா, அது தேவன் அனுமதிக்கிறாரா, யார் எப்படி தொழுது கொண்டா என்ன பதர், எல்லாரும் நாங்களும் கடவுளை நினைச்சுத்தானே கும்பிடுறோம், அது வேதாமம் என்ன சொல்கிறது. ஆரோன் தலைமையில இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. மோசே என்ன பண்ணாரு, தேவனை பார்ப்பதற்காக கடந்து சென்றார். அவர் திரும்பி வர நேரமாகிவிட்டது. அப்ப இந்த கூட்டத்தார் என்ன பண்ணாங்க, தேவனை அறிந்தவர்கள், மன்றாடினவர்கள், அழுதவர்கள், இப்போ எங்களை வழிநடத்துவதற்கு மோசேயும் இல்லை, எங்களுக்கு வழிநடத்துவதற்கு ஒரு கடவுள் வேணும் என்று சொல்லி தேவனை இணைத்துக் கொண்டு ஒரு
கன்றுக்குட்டியை அவர்கள் உருவாக்கினார்கள். என்ன நடந்தது? அத்தனை பேரும் 3000 பேர் அன்றைக்கு அடிக்கப்பட்டார்கள். இது சுய இஷ்டமான ஒரு ஆராதனை. தேவனை தான் நாங்கள் நினைக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அவரை நினைச்சுதாங்க நாங்கள் கும்பிடுறோம். ஆனால் தொழுது கொள்கிற வகை தவறானது. சுய இஷ்டமான ஆராதனையாக அது முடிந்தது. எல்லாரும் அழைக்கப்பட்டார்கள், 3000 பேர் அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் ஒரு பொருளை மையப்படுத்தினார்கள். எங்கள் தேவன் இவர் தான் எங்களை ஊர்ல இருந்து கொண்டு வந்தார், இவர் தான் எங்களை அடிமைத்தனத்துல இருந்து கொண்டு வந்தார். மனம் என்னமோ தேவனை அவர்கள் நினைத்திருக்கலாம், ஆனால் வகை ஏற்படுத்தப்பட்ட ஏறெடுக்கப்பட்ட தொழுகை என்று சொல்லப்பட்ட அந்த வகை சுய இஷ்டமாயிருந்தது. அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள், சபிக்கப்பட்டார்கள். அன்றைக்கு அத்தனை பேரையும் அவர் வெட்டி போட்டார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அடுத்த ஒரு சம்பவம், நாம் எல்லாம் அறிந்த ஒரு சம்பவம், லேவியர் ஆகமும் 10வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஆரோனின் குமாரர்கள் நாதாபும் அபியூவும் செய்த ஒரு காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அந்நிய அக்னியை கொண்டு வந்தார்கள், அவர்கள் பட்சித்து போட்டார் என்று சொல்லி. இங்க என்ன நடந்தது? தேவன் ஒரு நியமத்தை கொண்டு வந்தார். எந்த அக்னியை எடுத்து பற்ற வைக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இவர்கள் என்ன பண்ணார்கள்? உங்களுக்கு வெளிச்சம் தானே வேணும், நெருப்பு தானே வேணும், எந்த நெருப்பு எடுத்துட்டு வந்தாங்க, இதை செஞ்சாங்க, அப்படி செஞ்சாங்க, உங்களுக்கு விருப்பமானதை நாங்க செய்யறோம் சொல்லி அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்து வேறொரு அக்னியை கொண்டு வந்து அங்கு அதை ஏற்றினார்கள். ஏற்றின பொழுது என்ன நடந்தது? தேவன் சொன்னது மாதிரி நீ செய்யல, வானத்திலிருந்து அக்னியை அனுப்பி அவர்கள் அழித்து போட்டார்கள். அவர்கள் பிரதான ஆசாரியனுடைய குமாரன் என்றும் அவர்களுக்கு கன்செஷன் கிடைக்கவில்லை. யார் செய்தாலும் தவறு தவறுதான். இது சுய விருப்பமான ஒரு ஆராதனையாய் முடிந்தது. இப்படி இதை செய் என்று சொன்னால் அதை தான் செய்ய வேண்டும். இப்படி செஞ்சா என்ன, கொஞ்சம் மாத்திக்கிட்டா என்ன, எங்களுடைய வசதிக்கு உடம்புல வழியா இருந்துச்சு பிரதர், அதனால வர்ற வழியிலே நாங்கள் இந்த நெருப்பு எடுத்துட்டு வந்துட்டோம், இதை யூஸ் பண்ணுங்க, எங்க அப்பா தான் பாஸ்டர், எங்க அப்பா தான் ரெவரண்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்கிறோம். தேவன் அதுக்கு இடம் கொடுக்கவில்லை. அவர் செய்ததுபடி சொன்னதுபடி அதை செயல்படுத்த வேண்டிய கட்டாயம். 1 சாமுவேல் 13வது அதிகாரத்துல சவுலை குறித்து நாம் பார்க்க முடியும். சவுல் போய் என்ன பண்ணாரு? ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை அவரே போய் அதை செயல்படுத்தினதை பார்க்க முடியும். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 8-14 முடிய நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, சவுல் செய்ய தகாததை, ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டியதை சவுல் தானே என்று செய்து விட்டார். அதுவும் சுய விருப்பமான ஒரு ஆராதனையிலே வந்து முடிந்தது. அதுவும் அவருக்கு பெரிய ஒரு நஷ்டத்தை கொண்டு வந்தது. தேவன் சொல்லாததை செய்வது, தேவன் யார் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று வகை அறுத்தாரோ அதை மீறி செய்தது. இதை பயன்படுத்தி கொண்டு புதிய பாட்டிலே பாஸ்டர் தான் இதை தான் செய்யணும், இல்லைன்னா நீங்க எல்லாம் குஷ்டம் பிடிச்சி அடைவீங்க, அந்த சாபத்தை கொண்டு வந்து எல்லாரும் பயமுறுத்தி குடுகுடுப்புக்காரன் மாதிரி பயமுறுத்தி வைக்கிற ஸ்தானத்துல புதிய ஏற்பாட்டு காலம் அல்ல. கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் ஆசாரியர்கள், கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய தொழுகை ஏறெடுக்க தகுதியானவர்கள். மூப்பர்கள் என்று வரும்பொழுது, ஊழியக்காரர்கள் என்று வரும்பொழுது, உதவி ஊழியக்காரர்கள் என்று வரும்பொழுது அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தகுதியை நாம் பின்பற்றுகிறோம். அதை தாண்டி தங்களுக்கு மரியாதையை வருவித்துக் கொள்ளும் அளவிற்கு பதவியையும் மோகத்தையும் ஏற்படுத்துவதற்கு புதிய ஏற்பாட்டிலே இடமில்லை. சுய இஷ்டமான ஒரு ஆராதனையை சவுல் அங்கு ஏறெடுத்தார், தண்டிக்கப்பட்டார். 3வதாக ஒரு உதாரணத்தை உங்கள் முன் வைக்கிறேன். தேவனுடைய பெட்டியை கொண்டு வருகிறார்கள். அதை எதிலே கொண்டு வர வேண்டும், எப்படி கொண்டு வர வேண்டும், யார் அதை பிடித்து கொண்டு வர வேண்டும், யார் அதை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் வகை எடுத்திருக்கிறார். ஆனால் இவ்வளவு நாள் நம்ம வீட்டில் தானே இருந்தது, நம்மோடு தானே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உரிமையை எடுத்துக்கொண்டு ஊசா என்ன பண்ணாரு? கன்றுகள்
காளைகள் மிரளும் பொழுது பெட்டி கீழே விழுந்துடக்கூடாதேன்னு சொல்லி அதை போய் பிடிக்கிறார். 2 Samuel 6:1-9 அந்த பகுதியை நாம் வாசிக்க முடியும். 2 Samuel 6:1-9 வாசிக்கும் பொழுது ஊசா அந்த பெட்டியை தொடும் பொழுது அவன் அந்த இடத்திலே விழுந்து செத்தான் என்று நாம் பார்க்க முடியும். 7 வாசிக்கிறேன், அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. 6 நான் வாசிக்கிறேன், 390 பக்கம், அவர்கள் நாகமணியின் கடம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவருடைய துணிவி நிமித்தம், கவனிங்க அந்த வார்த்தையை பாருங்க, அவருடைய துணிவி நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அட்டையிலே செத்தான் என்று சொல்கிறார். தேவனுடைய தொழுகையில நமக்கு பயம் இருக்கிறதா, நடுக்கம் இருக்கிறதா? நமக்கு வேண்டியதை சேர்த்துக் கொள்ள வேண்டியது, நமக்கு இஷ்டமான காரியங்களை செய்ய வேண்டியது, ஒரு பயமோ நடுக்கமோ? எப்படி தொழுகையில என்ன செய்ய வேண்டும், தொழுகை எப்படி ஏறெடுக்க வேண்டும், யார் பக்கத்துல நம்ம வந்து நிற்கிறோம், யாருடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம், அவர் வைத்திருக்கிற நியமம் என்ன, அவர் சொல்லியிருக்கிற கட்டளை என்ன, அவர் நமக்கு நம்ம மீது பாராட்டின கிருபை என்ன, தயவு என்ன, எல்லாம் மறந்து போய் துணிகரமும் வைராக்கியமும் கொள்கைகளும் இஷ்டமான அனைத்து காரியங்களையும் வைத்துக் கொண்டு கிளப்புகளை போல ஆட்டமும் பாட்டமும் கொதிக்கிறதும் என்ன நடந்தது? படையப்பட்ட காலங்களில் உடனடியாய் தண்டனை வந்தது, அவர்களுக்கு பயம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு குத்தாட்டத்தை சினிமாக்காரர்களை மிஞ்சும் அளவிற்கு ஆராதனை என்கிற பெயரில், தொழுகை என்கிற பெயரில் எவ்வளவு பெரிய அவமான காரியங்கள், இஷ்டமில்லாத காரியங்கள், ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்கள், வேதாந்தத்தில் இல்லாத காரியங்கள் சகலமும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறதே. தங்களுடைய பெயருக்காக பெயரிலேயே ரெவரண்ட் போட்டுக்கிறது. ரெவரண்ட் என்பது தேவனுடைய பெயர். ஆனால் மனுஷன் ரெவரண்ட் போட்டுக்கக்கூடிய தைரியம் இன்றைக்கு வந்துவிட்டது. இப்ப எங்க தேவனுக்கு பயம் இருக்கும்? தேவனை கண்டா எங்க பயப்படுறது? புறஜாதியான் பயப்படுற பயம் கூட கிறிஸ்தவனுக்கு பயம் இல்லாமல் போனது. இன்றைக்கு அவன் கிறிஸ்தவர்களை பார்த்து அவன் கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையிலே கிறிஸ்தவர்கள் தங்களுடைய அவலட்சணமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நினைக்கும் பொழுது, கடைசி காலங்களில் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொன்ன வார்த்தை எவ்வளவு நிச்சயமாய் இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி நாம் தொழுகை ஏறெடுக்கிறோம்? உண்மைக்கும் பாரம்பரியத்திற்கும் வித்தியாசத்தை நாம் உணர வேண்டும். உண்மைக்கும் பாரம்பரியத்திற்கும் வித்தியாசத்தை நாம் உணர வேண்டும். தேவனை தொழுது கொள்ளும் பொழுது அவர் சொன்னதுபடி நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? தொழுகையின் முக்கியத்துவம் என்ன, தொழுகையின் அவசியம் என்ன, தொழுகையின் முறைகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். 2 வாசித்து நாம் முடிக்கலாம். ஓசியாவின் புஸ்தகம், ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1065 பக்கம் 6 வாங்க. ஓசியாவின் புஸ்தகம் 1068 பேஜ் நம்பர் 1068 பழைய ஏற்பாடு. ஆமோஸ் 6 ஆமோஸ் ஓசியாவின் புஸ்தகம், ஓசியாவின் புஸ்தகம் 6 1053 பேஜ் நம்பர் 1053 ஓசியாவின் புஸ்தகம் 4 நான் வாசிக்கிறேன். வசனம் 4 எப்பிராயுமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன், உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒழிந்து போகிறது. 5 ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை வெட்டினேன், என் வாய் மொழிகளை கொண்டு அவர்களை அதம்பனினேன், உன்மேல் வரும் தண்டனைகள் வெளிச்சத்தை போல் வெளிப்படும், பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். 6 திரும்ப வாசிக்கிறேன்,
பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். ஏழு, அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். தேவனை அறிகிற அறிவை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் எதை சொன்னார், எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னார், எதை செய்யக்கூடாது என்று சொன்னார், தொழுகை வாரத்தின் முதலாம் நாள் நமக்கு முதலாவது முதலாவது அதனுடைய முக்கியத்துவம் இல்லாமல் போய்விட்டது. எப்பொழுது தொழுக வேண்டும், எப்படி தொழுக வேண்டும், ஏன் தொழ வேண்டும், தொழுகையிலே எப்படி செய்ய வேண்டும், எல்லாம் நமக்கு இஷ்டமானது, சுயமான காரியம். எல்லாவற்றையும் குழம்பி எடுத்து ஜனங்களை தவறாய் நடத்தி ஜனங்களை வீணாக தங்கள் சுய இஷ்டமான ஆராதனை நடத்தி அவர்களை மாற்றி போட்ட காலகட்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மார்க் 7:6 வாசியங்கள். மார்க் 7:6 அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதவிகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமும் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றார். பேச்சிலையும் நடக்கையிலும் உள்ளத்திலும் எப்படி இருக்கிறோம், உண்மையாய் நாம் தொழுது கொள்கிறோமா, பாரம்பரியமாய் தொழுது கொள்கிறோமா, உண்மையாய் நாம் தொழுது கொள்கிறோமா, கடமைக்கு தொழுது கொள்கிறோமா, உண்மையாய் தொழுது கொள்கிறோமா, தேவனுடைய வார்த்தையின்படி நாம் இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த நாள் துவங்கி ஏறத்தாழ இன்னொரு 6-7 வகுப்புகளாக வாரங்களாக தொழுகையின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் ஆராயப் போகிறோம். இந்த நாளில் நாம் கற்றுக்கொண்டது சத்தியத்தின்படி நிலைநிறுத்த வேண்டும், சத்தியத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். தொழுகையின் முக்கியத்துவம் என்ன, பயத்தோடு நடுக்கத்தோடு பக்தியோடு தேவன் ஒரு வகை அறுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதை மீறினால் தவறு, அதை கூட்டினாலும் குறைத்தாலும் அது தவறு. தண்டிக்கப்பட்டார்கள், தங்கள் இஷ்டமான காரியங்களை செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள், தேவன் என்று நினைத்துக் கொண்டு வேறு வகையிலே செய்தவர்களும் தண்டிக்கப்பட்டார்கள். விக்கிரகத்தை தொழுது கொள்கிறவர்களுக்கு விதிவிலக்கு இல்லை என்பதை நாம் அறிந்தவர்கள், அதனால நான் அதை அதிகமாய் பேசவில்லை. ஆனால் தேவனை தொழுது கொள்கிறேன் என்று நினைத்துக் கொண்டு சொல்லாத முறையை பின்பற்றின பொழுது தண்டிக்கப்பட்டார்கள் என்பதை இந்த நாளில் நாம் பார்த்தோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய மந்திரிகளாய் சொல்லுவோம்.